ஹாய் எல்லோரும் படிச்சிட்டிங்களா ஸோ முக்கியமான பாடம் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கொண்ட ஒரு பாடம் ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எது முக்கியமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கால் உன்ற எந்த போர் முக்கிய காரணமாக விளங்கியது பேச கொஸ்டின் இது வெரி குட் ஆப்ஷன் ஏ பக்சார் போர் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் நடந்திருக்கு ஒன்று வந்து ஆயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி நாலுல இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இது பிளாசி போர் பிளாசி போர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லியிருப்பாங்க அதாவது பிளாசி போர் தான் முதல் படி ஆங்கிலேயர்கள் ஒரு ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்கான முதல் படி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாசி போர் சரிங்களா இதுவே வந்து பார்த்திங்கன்னா பக்ஸார் போர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு நிர்வாகமாக இந்தியாவில் வலுவாக காலூன காரணமான போர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பக்ஸார் போர் ஒருவேளை கேள்வி இந்தியாவில் காலூன்ற எந்த முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பக்சார் கொடுக்காம பிளாசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க புரியுதா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வருஷம் உங்களுக்கு மறவே கூடாது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு சரிங்களா ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நிலவரி வசூல் பண்ற உரிமை என்ன பண்றோம் இந்த வங்காளம் ஒரிசா பீகார் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி கீழே மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் வரும் அதற்கு காரணம் இந்த போர் தான் சரியா இந்திய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக தலைவராக எந்த ஆண்டு வரை ஆளுநரே செயல்பட்டார் சோ அதற்கு ஆளுநருக்கு அப்புறம் தான் கவர்னர் ஜெனரல் வருவாங்க கவர்னர் ஜெனரலுக்கு அப்புறம் யார் வருவா வைசிராய் வருவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே இருப்பாங்க இருப்பாங்க அந்தந்த மாகாணத்தோட ஆளுநர் தான் எந்த எந்த வருஷம் வெரி குட் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வரை இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி மூணுல ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வரும் ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை எழுபத்தி மூணு தொண்ணூத்தி மூணு சரிங்களா அதுக்கப்புறம் எட்டாயிரத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி பதிமூணு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒழுங்குமுறை ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒழுங்குமுறை சட்டம் வரும் அந்த ஒவ்வொரு ஒழுங்குமுறை சட்டத்திலையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அப்படி ஒரு மாற்றம் தான் இதுவும் ஒழுங்குமுறை சட்டம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாவது வரை வந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக தலைவரான ஆளுநர் எவ்வாறு உயர்த்தப்பட்டார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வெரி குட் ஆப்ஷன் பி கவர்னர் ஜென்ரல் கவர்னர் ஜென்ரல் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக தலைவராக ஆளுநர் என்ன பண்ணாங்க பதவி உயர்த்தப்பட்டார் சரிங்களா அதற்கு முன்னாடி ஆளுநர் தான் அதற்கப்பறம் கவர்னர் ஜென்ரல் கவர்னர் ஜென்ரல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து எது வரைக்கும் இருப்பாங்க இந்த சிப்பாய்கள் கழகம் இருக்கு இல்லையா முதல் இந்திய சுதந்திர பொருன்னு சொல்றாங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரிவோல்ட்டு அது வரைக்கும் கவர்னர் ஜெனரல் தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது துணைப்படை திட்டம் வாரிசிறப்பு வாரிசு இழப்பு கொள்கை வாரிசு உரிமை இழப்பு கொள்கை ரெண்டுமே ரொம்ப முக்கியம் துணைப்படை திட்டம் ரொம்ப மோசமான திட்டம் நமக்கு ஆனால் வெள்ளக்காரங்களோட இந்த திட்டம் எப்படின்னா முதல்ல இது யார் பண்ணாங்க சொன்னாங்கன்னு பார்த்தலாம் வெரி குட் வெல்லஸ்லி எது வெல்லஸ்லி சரிங்களா நம்மளோட துணையாக இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம் வெல்விஷர்னு சொல்லுவோம் வெல்விஷர் அவரோட நலம் விரும்பி துணை விரும்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி துணைனா யார் நாங்கள் வந்துடும் வெல் வெள்ளஸ்லி வந்துடணும் சரிங்களா துணைப்படை திட்டத்தோட ஒரு ஓர்வம் என்ன அப்படின்னா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாகாணம் இருக்குது அப்படின்னா அந்த மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கீழே வந்துடும் ஸோ அந்த மாகாணம் அந்த அந்த நாடு இப்போ ஹைதராபாத் இருக்குது ஒரு சென்னை இருக்குது சென்னை மாகாணம் இருக்குன்னா அதில் அரசாண்டுக்கிட்டு இருக்க அரசர் அவருக்குன்னு படை வச்சுக்கூடாது அந்த படையை கழிச்சிட்டு இவங்க ஒரு படை கொடுப்பாங்க ஆங்கிலேய கிழக்கிந்தி கம்பெனி அந்த படை என்ன பண்ணணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா அந்த படைக்கான மொத்த செலவையும் அந்த ராஜாவே பார்த்துக்கணும் அவங்களுக்கு எப்போ வந்து போருக்கு தேவையோ அப்போ வந்து அந்த படையை அனுப்பணும் அதாவது ராஜாக்கள் செலவிலேயே இவனுங்க அவங்க படையை மெயின்டைன் பண்ணிக்கிறது எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் பாருங்க பெல்லஸ்லி தான் கொண்டு வந்திருப்பாரு அடுத்து வாரிசு உரிமை இழப்பு கொள்கை கொள்கையின் கீழ் முதல் முதல் விழுந்த அரசு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் இது இது வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் முதலில் வீழ்ந்த அரசு வாரிசு உரிமை இழப்புனா என்னது இந்து கொள்கையின்படி இந்து மத சட்டத்தின்படி ஒரு அரசர் அவருக்கு வாரிசு இல்லை ஆண் வாரிசு இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம் ஒரு ஆண் வாரிசை தத்தெடுத்துக்கலாம் எடுத்து அவருக்கு பின்னாடி அதை வந்து முடிச்சு முடிசூட்டுக்கலாம் ஆனால் இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆண்மகவு இல்லாத அரசர்களோட நாடுகள் கிழக்கிந்திய கம்பெனியோட இணைக்கப்படும் சரிங்களா அவங்க தத்தெடுத்துக்க உரிமை இல்லை முதலில் வீழ்ந்த அரசு என்னது சதாரா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஜான்சிலாம் இந்த கீழே தான் ஒரு இதுக்கு எதிர்த்து தான் லக்ஷ்மிபாய் அவங்க சண்டை போட்டிருப்பாங்க ஜான்சியின் அரசர் பாருங்க ஜான்சியின் அரசர் கங்கா கங்காதராவ் இவர் பேர் எதுலேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் கொடுத்திருப்பாங்க லக்ஷ்மிபாயோட கணவர் கங்காதராவ் இறந்த பின்பு வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஜான்சி எந்த ஆண்டு கைப்பற்றப்பட்டது ஜான்சிங்கிறது அவங்க பேரில் அவங்க பேர் என்ன லக்ஷ்மிபாய் ஜான்சி ராணி அப்படின்னா ஜான்சியின் ராணின்னு அர்த்தம் வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ நாலு வருஷம் போராடி என்ன பண்ணுவாங்க ஐம்பத்தி ஏழில் பயங்கரமாக இவங்க போராடுவாங்க போராடி இறந்துருவாங்க மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா எந்த ஆண்டு காலமானார் இவரோட பேஷாவோட இதை ஒழிச்சு விடுவாங்க ஒரு நானா சாஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் தத்தெடுத்திருப்பார் அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்க மாட்டாங்க கடைசி பேஷ்வா எந்த ஆண்டு இறந்தார் வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது பாடத்தில் சில பெக்யூலரான கேள்வி முக்கியமான கேள்வி தான் நான் எடுத்திருப்பேன் சரிங்களா எல்லாத்தையும் எடுக்கும் எடுக்கிறதோட இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக படிப்பீங்க சித்திரவதை சட்டம் எந்த ஆண்டு திரும்பப்பட்டது சித்திரவதை சட்டம் எந்த ஆண்டு திரும்பப்பட்டது திரும்ப பெறப்பட்டது முதல்ல சித்திரவதை சட்டம்னா என்ன அப்படின்னா சித்திரவதை ஆணை ஒன்று வச்சுருப்பாங்க வரி வசூல் பண்ணுறதுக்கோசரம் விவசாயிகளையும் தொழில் அந்த தொழில் அதிபர்களையும் வந்து பார்த்திங்கன்னா வரி வசூல் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அது சம்பந்தமா ஒரு ஆணையம் அமைச்சு அதன் மூலமாக சித்திரவதை சட்டம் திரும்ப பெற்றப்பட்டிருக்கும் என்ன வருஷம் வெரி குட் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கிழக்கிந்திய கம்பெனி அரசு எடுத்த வணிக கொள்கை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கிழக்கிந்திய கம்பெனி எடுத்த வணிக கொள்கை தடை வணிக கொள்கை தலையிடா வணிக கொள்கை தரமான வணிக கொள்கை எது தலையிடா வணிக கொள்கை தலையிடானா என்னது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கும் அதில் இவங்க இந்த கொள்கையை வச்சுருப்பாங்க தலையில் தலையிடா வணிக கொள்கைனா வாணிபத்தை மட்டும் நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களோட வளங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் சுரண்டிக்குவோம் ஏற்றுமதி பண்டிக்குவோம் இறக்குமதி பண்டிக்குவோம் விற்று காசு எடுத்துக்குவோம் ஆனால் நீங்கள் பஞ்சத்தில் செத்தால் எங்களுக்கு கவலை இல்லை அதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் எங்கள் வணிகத்தை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லி கொடூரமாக இருந்தாங்க இங்கிலாந்து ரொம்ப கொடூரம் நம்ம மக்கள் வந்து சொல்லிலடங்காத துயரங்களே சந்திச்சிருக்காங்க இந்தியாவில் எந்த ஆண்டு அடிமை முறை ஒழிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி பார்க்கும்போதெல்லாம் வரப்போகிற எக்ஸாமுக்கு கேட்பாங்களோங்கிறதே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னு தெரில வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கொத்தடிமைகளாக அடிமைகளாக இந்தியாவிலேருந்து மக்கள் காடுகள்லையும் தோட்டங்கள்லேயும் வேலை செய்கிறதுக்கோசரம் நிறைய வெளிநாட்டுக்கு இலங்கைக்கு மியான்மருக்கு இன்னும் தீவுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலேசிய தீவுகளுக்கு அனுப்பப்பட்டாங்க அங்கேயும் போய் அந்த ஆளுங்க வேலை செய்யலை அங்கே வெள்ளக்காரணங்கள் ஆல்ரெடி அந்த மக்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க அங்கே அவங்களோட தோட்டத்தில் வேலை செய்யுது இங்கே பாருங்க எப்படின்னு எந்த பழங்குடியின மக்கள் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிச்சிருப்பீங்க முன்னாடி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல் கிளர்ச்சி காலத்தால் முந்தியது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கோலும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லேயும் இல்லை வெரி குட் ஆப்ஷன் ஏன்னது சந்தால் ஏன்னா கோல் கிளர்ச்சியோட சந்தால் கிளர்ச்சி மிகப்பெரிய கிளர்ச்சி சரிங்களா வனச்சட்டம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது வனச்சட்டம் எதுக்கு பிறப்பிச்சாங்க அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை துரத்துறதுக்கு துரத்திவிட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வெரி குட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு சரியா குற்ற பழங்குடியினர் சட்டம் பாருங்க குற்ற பரம்பரை சட்டம் வேற குற்ற பழங்குடியினர் சட்டம் வேற குற்ற பழங்குடியினர் குற்றப்பரம்பரைனா சில பரம்பரை சில ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பரம்பரை சார்ந்தவங்க தப்பு செய்வாங்க அப்படின்னு முன்கூட்டியே அரசு பண்றது இதே மாதிரி இந்த பழங்குடியினர் குற்றப்பரம்ப வகையை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு அந்த பழங்குடியினர் மக்கள் அப்பாவையும் சேர்த்து அரசு பண்றது என்ன வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று இஸ்லாமியர் ஆட்சி முறையே ஆங்கிலேய ஆட்சி முறையை விட மேலானது என்று கூறியவர் இஸ்லாமியர் ஆட்சி முறையே ஆங்கிலேய ஆட்சி விட மேலானது என்று கூறியவர் யார் சொன்னது வெரி குட் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி இது சம்மந்தமாக ரெண்டு மூணுக்கு சொல்லியிருப்பாருங்க அதாவது எனக்கு இந்த லைவோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தை சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் சைடில் கொடுத்துடணும் அப்படிங்கிறது கொசந்தான் ஸோ அதனால தான் லைவ் லைவில் இடையில நான் எக்ஸ்ட்ரா தகவல்கள் சொல்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா சகவல்கள் சொல்கிறது உங்களுக்கு யாராவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பார்வர்டில் வச்சு இந்த லைவை ஆஃப்லைனில் கேட்டுங்க சரிங்களா இதெல்லாம் நிறையா பேர்த்துக்கு உபயோகமாக இருக்குன்னு தான் நான் அதை சொல்கிறேன் சரிங்களா தாதாபாய் நவரோஜி இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இஸ்லாமிய ஆட்சி முறை எப்படி இருக்கும் வந்தாங்க கொள்ளை அடித்தாங்க திரும்பி போயிட்டாங்க அவங்க கத்தி எடுத்து நம்மளை அங்கே இங்கே வெட்டிட்டு போனாங்க ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்னா மருத்துவம் பயின்ற ஒரு மருத்துவர் அவங்களோட அந்த கத்தியை வச்சு எப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னுவார் பழைய ஆட்சியாளர்கள் கசாப்புக்காரங்க மாதிரி அங்கொன்று இங்கொன்றும் வெட்டி விட்டு போயிட்டாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அறுவை சிகிச்சை நிபுணர் மாதிரி நம்ம இதயத்தை வெட்டி எடுத்தாலும் வடு தெரியாத மாதிரி நாகரிகம் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நம்மளை சொரண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இதே கருத்தை ஒரு ஆங்கிலேய அதிகாரி சொல்லுவார் ரொம்ப பே ஃபேமஸானது வில்லியம் பெண்டிங் சொல்லுவார் இஸ்லாமிய ஆட்சி முறை ஆங்கிலேய ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி முறையிலிருந்து ஃபுல்லாக வேறுபடுத்தி ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்தாங்க படையெடுத்து வந்தாங்க இங்கே தங்கினாங்க மன உறவு கொண்டாங்க எல்லாத்துக்கூடையும் சு சுமூகமாக இருந்தாங்க சலுகைகள் வழங்கினாங்க அடிபணிஞ்சவங்கள அடிபணிஞ்சவங்களோட நட்பு பாராட்டினாங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி முறையில் என்ன இருக்குது வெறும் விரோதம் சுயநல போக்கு கொள்ளையடிக்கும் மனப்பான்மை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வில்லியம் பெண்டிங் பிரபு ரொம்ப மனம் வெறுத்து சொல்லியிருப்பார் கங்கை சமவெளி எங்கும் விவசாயிகளின் முதுகெலும்பாக இருக்குது வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவின் வரவு செலவு கணக்கில் இராணுவ நிர்வாக சத சத செலவுகள் எத்தனை சதவீதமாக இருந்தது ஒரு நாட்டில் ராணுவ நிர்வாகத்துக்கு எத்தனை பர்சன்ட் செலவு பண்ணால் அந்த நாடு எப்படி முன்னேறும் வறுமையில் தான் இருக்கும் எத்தனை பர்சன்ட் செலவு பண்ணதா கணக்காட்டி கொள்ளையடிச்சிருக்கிறானுங்க வெரி குட் எண்பது சதவீதம் மீதி இருபது சதவீதத்தில் நீங்கள் பொதுப்பதிவுத்துறை கொடுக்கணும் ரோடு போடுறது வீடு கட்டுறது தண்ணி கொடுக்கறது கரண்ட்டு எவ்வளோ இருக்குது எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க இந்தியாவில் தந்தி போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கியது பிஎஸ் கொஸ்டின் தந்தி இப்போ இல்லை தந்தி இறந்த கணக்கு தான் வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்ப ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ந்தி போக்குவரத்து சரிங்களா இந்தியாவில் முதல் இருப்பு பாதை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எந்த இரு நகரங்களுக்கு இடையே அமைந்தது இதுவும் பிரீவியஸ் கொஸ்டின் பம்பாய் தானே வெரி குட் பம்பாய் தானே வருஷம் ஐம்பத்தி மூணு தந்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை இந்தியாவில் தென்னிந்தியாவில் மூணு வருஷம் கழிச்சு போட்டிருப்பாங்க இது ஐம்பத்தி மூணு இது அறுபத்தி ஆறு வெரி குட் சரிங்களா அடுத்து தக்கர்களை ஒழிக்க வில்லியம் பெண்டிங் ஒரு திட்டத்தை வகுத்து யாரை நியமித்தார் தக்கர்களை ஒழிக்க வில்லியம் பெண்டிங் ஒரு திட்டத்தை வகுத்து யாரை நியமித்தார் வெரி குட் வில்லியம் ஸ்லீமேன் வில்லியம் ஸ்லீமேன் தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை எந்த இரு இடையே அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் நியமிச்சிருப்பாங்க எந்த இரு இடங்களுக்கிடையே கோடு வரும் மதராஸ் வேலூர் மதராஸ் காட்பாடி வெரி குட் என்னது அரக்கோணம் சரியா பிரிட்டிஷ் அரசு பின்டாரியில் மீது நடத்திய போர் கீழ்காணும் எந்த ஆண்டுகளில் நடந்தது பிண்டாரிகளோடனான போர் சோ இந்த பிண்டாரிகள் அப்படின்னா வந்து கொள்ளை கொள்ளையடிக்கிறவங்க இந்த சில இராணுவத்துல சில துணைப்பட திட்டம் வாரிசு உரிமை கொள்கை எல்லாம் வந்தப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய ராணுவ வீரர்கள் வேலை இழந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பணம் கிடைக்காம என்ன பண்ணுவாங்க இந்த கொள்ளை கூட்டத்தோட சேர்ந்துக்குவாங்க அதனால கொள்ளை கூட்டங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்று டு பதினெட்டு பிண்டாரிகள் பிண்டாரிகளுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க மக்களே அவங்கள அவங்களே எரிச்சுப்பாங்களாம் அவ்வளோ மோசமானவைங்களாம் பிண்டாரிகள் தக்கர்கள் எந்த இடத்தில் கொள்ளையடுத்து கொண்டிருந்த கூட்டத்தினர் ஆவார்கள் தக்கர்களும் ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க முடிச்சு விட்ருவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்கள்லயே கவர்மெண்ட் முடிச்சு விட்டுரும் வெரி குட் டில்லி ஆக்சுவலா கேள்வி என்ன வந்து எப்படி வரும் ஆக்ராவிற்கும் இடையே டெல்லிக்கும் ஆக்ராவிற்கும் இடையே வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்க தான் இந்த தக்கர்கள் சரியா தக்கர்கள் குறித்த பிரச்சனைகள் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தன எப்ப முடிவுக்கு வரும் வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது சாரி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது காலகட்டங்களில் டக்கணுக்கு தக்கர்கள் என்ன பண்ணுவாங்க பிரச்சனைகள் முடிச்சுடுவாங்க நிறையா பேர்த்தை கொன்றுவாங்க நிறையா பேர் தண்டனை குத்துருவாங்க சில பேர் திருந்தி வாழ்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க அந்த மாதிரி முடிச்சு விட்ருப்பாங்க சூயஸ் கால்வாய் சூயஸ் கால்வாய் ரொம்ப முக்கியம் ஏன்னால் யூரோப்புக்கும் இந்தியாவுக்குமான அந்த பயண தூரத்தை பயங்கரமாக குறைச்சது எது சூயஸ் கால்வாய் தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டராக சுருக்கியிருக்கும் வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சுயஸ் கால்வாய் சுயஸ் கால்வாய் பிரச்சனை மறுபடியும் வந்தப்போ இந்த நேரு இருந்தார் இல்லையா நம்ம முன்னாள் பிரதமர் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கால்வாய் பிரச்சனை பற்றிலாம் பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சதி ஒழிப்பு ஒரு இருபது டிஎன்பிசியில் கேட்ட கேள்வியாக இருக்கும் சீரிஸா மறந்துடவே மறந்துடாருங்க என்ன வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்புனது உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவியை அவர கணவனோட சிதையிலேயே தூக்கி போட்டுருவாங்க சதி சதி ஏறுதல் சிதை ஏறுதல் உடன்கட்டை ஏறுதல் வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் ஒழிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டு முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கடைசி கவர்னர் ஜெனரல் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா முதல் வைசிராய் ஆக்சுவலாக இந்த இடத்துல கடைசிங்கிறத நான் மறந்துட்டேன் முதல் வைசிராய் கடைசி கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பட்டத்தை ஒழிச்சுட்டு வைசி ராய்னு போட்டுவாங்க வைசிராய்னா பிரதிநிதி பிரிட்டிஷுக்கான இந்திய பிரதிநிதி யாரு கானிங் சரிங்களா இந்த ஆளுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரிவோல்ட் அப்ப கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கழகத்தை முடிவு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறத தூக்கிட்டு வயசு போட்டுட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனியை துரத்திட்டு அப்படியே பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணும் தன்னோட காலனிய நாடா இந்தியாவை மாற்றி சரிங்களா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணீங்க பிட் இந்திய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று குரூப் டூலாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் பிட் இந்திய சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் ஏர் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுவோம் இராணுவ அமைப்புகளையும் குடிமை அமைப்புகளையும் தனித்தனியாக பிரிக்கும் அதாவது என்ன பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஒருத்தராக இருப்பார் அவர் தான் இராணுவத்தையும் பார்ப்பார் குடிமை நிர்வாகம் எல்லாத்தையும் கலெக்டர் தான் பார்த்துட்ருப்பார் இந்த பிட் இந்திய சட்டம் என்ன பண்ணுவோம் அப்படியே பிரிச்சிரும் இராணுவத்தையும் குடிமை சார்ந்த விஷயங்கள் அதாவது நீதி நிதி இதெல்லாம் ரெண்டா பிரிச்சிடும் அப்படி கொண்டு வந்தா பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு சரிங்களா அடுத்து வாரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது மகள் வாரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வெரி குட் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு சரிங்களா ஸோ அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் பிரகடனப்படுத்த பின்ட்ட பின்னர் வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் அதாவது வங்காளத்தின் ஆளுநராக இருப்பார் அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரலாக போடுவாங்க அவரை யார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் யார் வங்காளத்தின் ஆளுநராக இருந்தாங்க வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஆப்ஷன் ஏ வாரன் ஹாஸ்டிங்ஸ் ரயத்து வரி முறையை அறிமுகப்படுத்தியவர் விவசாயிகளை நேரடியாக அரசுக்கு வரி கட்டிக்கிறது யார் ஆப்ஷன் சி தாமஸ் மன்றோ ஆப்ஷன் சி தாமஸ் மன்றோ சரிங்களா தாமஸ் மன்றோ சிலை சென்னையில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது நிறைய நல்ல விஷயங்கள் அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பண்ணியிருப்பார் அதனால் வந்து சென்னை ஏன்னா தாமஸ் மன்றோ சென்னையோட ஆளுநராக தான் இருந்திருப்பார் சென்னையில் தான் முத முதல்ல ரயத்து வரியும் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அவருக்கு சிலையே வச்சுருப்பாங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி வெரி குட் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போது தாமஸ் மண்ட்ரோ அண்ணாசாலையிலையோ ட்ரிபிளிகேன்லையோ குதிரையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க ஒரு தான் தாமஸ் மண்ட்ரோ சிலை இன்னமும் இருக்குது சரிங்களா வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் வாரிசு இழப்பு கொள்கையின் முன்னாடி முதன் முதல்ல இணைக்கப்பட்ட நாடு சதாரான் பார்த்தோம் அதை அறிமுகப்படுத்தியவர் சோ ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்லை அவங்க இழப்பு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க டல்லா இருப்பாங்க சோ ஆப்ஷன் டி டல்கௌசி சரிங்களா வரி வசூலுக்கும் பொறுப்பை பொது நிர்வாகத்தில் இருந்தும் நீதித்துறையிலிருந்து பிரித்தவர் பிட் இந்திய சட்டம் மேல பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அந்த மாதிரி பிரித்தவர் யாரு காரன் வாலிஸ் யாரு காரன் வாலிஸ் சரிங்களா அடுத்து குற்றவியல் மற்றும் குடிமியல் நீதியியல் உச்சபட்ச முறையீட்டு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு காரன் வாலிஸ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க எங்க வெரி குட் ஆப்ஷன் ஏ கல்கத்தா ஆப்ஷன் ஏ கல்கத்தா கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது கல்கத்தாவோட வில்லியம் கோட்டையில் குடிமை பணியாளர்களுக்கான பயிற்சி மையம் ஆயிரத்தி எட்நூறு இதெல்லாம் யார் ஆரம்பிச்சிருப்பாருன்னா இவருதான் ஆரம்பிச்சிருப்பாரு காரன்வாலிஸ் பாருங்க வரி வசூலிக்கும் பொறுப்பு குடிமை பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி ஸோ இதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க இந்திய குடிமை பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க காரன்வாலிஸ் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க நோட் பண்ணி வச்சிங்க தூய சார்ஜ் கோட்டையை கல்லூ தூய சார்ஜ் கோட்டை கல்லூரி எல்லிஸ் என்பவர் எந்த இடத்தில் உருவாக்கினார் சார்ஜ் கோட்டை எல்லிஸ் பிரான்சிஸ் எல்லிஸ் இங்கே இருக்கு இங்கேருந்து தான் திராவிட மொழி திராவிட தனி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் பிறந்துச்சு இங்கே சென்னையில் ஆப்ஷன் ஏ சென்னை சரிங்களா இங்கேருந்து தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகள் வந்து சமஸ்கிருதத்திலேருந்து வேறுபட்டவை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் தோன்றியது காரன் வாலிஸ் வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி எந்த ஆண்டு நிறுவினார் காரன் வாலிஸ் வாரணாசியில ஒரு சமஸ்கிருத கல்லூரி நிரூபிப்பார் எந்த வருஷம் வெரி குட் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று வங்காள வாராந்திர இதழான சமாச்சர் தர்மான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமாச்சர் தர்மன் சரிங்களா அது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ரொம்ப பழமையான ஒரு இதழ் வெரி குட் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல சமாச்சர் தர்பன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சில் காரன் வாலிஸ் மருத்துவக் கல்லூரியை எங்கு துவங்கினார் வெரி குட் கல்கத்தா வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி கல்லூரி இதெல்லாமே எல்லாமே காரண் வலித்து தொடங்கியிருக்காரு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினராக எந்த ஆண்டில் இந்தியாவை வந்தடைந்தார் மெக்காலே அவங்களுக்கு தெரியும் கல்வியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார் இந்தியர்களுக்கு கல்வி முக்கியம் மேலை கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ணுவார் மெக்காலி தான் மெக்காலை கல்வி அறிக்கையும் என்ன வருஷம் இதே வருஷம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ அடுத்து ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல் கல்வி உயர்நிலை பள்ளியும் கல்லூரி படிப்படி படிப்பையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான வரை வரைவினை உடைய கல்வி அறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் ஆரம்ப கல்வியிலிருந்தே உயர்நிலை பள்ளியும் கல் கல்லூரி டிகிரியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையை ஒற்றுப்பார் இதுதான் இந்தியாவின் கல்விக் கொள்கையின் மகாசாசனம்னு சொல்லுவாங்க என்னது வெரி குட் சார்லஸ் உட் அறிக்கை சார்லஸ் உட் அறிக்கை இந்திய கல்வியின் மகாசாசனம் சரிங்களா அது லோ கீழே வகுப்புல நீங்கள் படிப்பீங்க லோ ஸ்டாண்டர்டில் ஆர்த்தர் காட்டன் என்பவரால் கொள்ளிடத்தின் குறுக்கே எந்த எந்த ஆண்டு கணை கட்டப்பட்டது தௌளீஸ்வரம் அனை தமிழ் வரும் சரிங்களா தௌளீஸ்வரம் அணை ஆர்த்தர் காட்டன் நீர் இந்த ஏதோ தந்தைன்னு சொல்லுவாங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை ஆர்த்தர் காட்டன் தௌளீஸ்வரம் அணை கட்டியிருப்பார் எந்த வருஷம் வெரி குட் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு ரயத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன ரயத்து வரி இது வந்து ஒரு அரேபிய சொல் சரிங்களா எதோட பொருளால் இந்த ரயத்து வரி அழைக்கப்பட்டிருக்கும் அழைக்கப்பட்டிருக்கும் வெரி குட் உழவர் ரயத்து வரின்னா என்ன உழவருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டைரக்டாக டேக்ஸ் கட்டிக்குவாங்க இடையில இடைத்தரகர்கள் இல்லை அதனால தான் ரயத்து வரி உழவர் உழவர்களின் வரின்னு போட்டிருப்பாங்க வாரன் ஹாஸ்டிங்ஸ் கவர்னர் ஜென்ரலாக எந்த ஆண்டு பதவியேற்றார் வாரன் ஹாஸ்டிங் கவர்னர் ஜெனரலாக வங்காளத்தின் ஆளுநர்லேருந்து கவர்னர் ஜென்ரலாக பதவி ஏற்றுப்பார் வெரி குட் ஒழுங்குமுறை சட்டம் ஒன்று இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு சரியா ஸோ அடுத்து தென்னிந்தியாவின் முதல் இருப்பு பதவி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மரதாஸ் ம மதராஸ் அரக்கோணம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சரியா கரும்பு தோட்டத்திலே என்ற பாடல் மூலம் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை எடுத்துக்குரியவர் அடிமை முறை ஒழிச்சாங்க இல்லையா ஒழிச்சாலும் என்ன பண்ணாங்க இங்கேருந்து நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டங்கள்லேயும் டீ தோட்டலில் காப்பி எஸ்டேட்டில் வேலை செய்கிறதுக்கு கொத்தடிமையாக எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்த பெண் தொழிலாளர்களின் நிலை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அதை வந்து கரும்பு தோட்டத்திலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இயற்றியிருப்பார் யார் வேறு யார் நம்ம புரட்சி கவினர் சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி வறுமையும் இந்தியாவில் ஆங்கில முரண் ஆட்சியும் வறுமையும் இந்தியாவில் செல்வச் சுரண்டலும் பிரிட்டிஷின் ஒவ்வாத ஆட்சி எல்லாமே ஒன்று தான் பிரிட்டிஷின் ஒவ்வாத ஆட்சி ஆங்கிலேய முரண் ஆட்சி அப்படின்னா எல்லாமே ஒரே புக் யார் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் வெரி குட் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்திற்கு இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு நாம அந்த நாய்களுக்கு எந்த கடனும் கொடுக்க தேவையில்லை அவனுங்க அதெல்லாம் வச்சு இருந்து வாங்கினானுங்க ஆயிரத்தி சாரி நூத்தி முப்பது மில்லியன் பவுண்டு நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சதை இங்கிலாந்து திருப்பி கொடுக்கணும்னா இங்கிலாந்து இல்லை மொத்த யூரோப் கண்ட்ரியும் சேர்ந்தாலே நம்மளால நம்மள நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சது அவனங்களால கொடுக்க முடியாது மகாராணி விக்டோரியாவின் ஆட்சி காலத்தில் கடைசி பத்து ஆண்டுகளில் மொத்த வருவாயான ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் பவுண்டுகளில் நூற்றி ஐம்பத்தி மில்லியன் பவுண்டுகள் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று கண்டறிந்து கூறியவர் எவ்வளவு பாருங்க கொள்ளையடிச்சிருக்காங்க வெரி குட் ஆர் சி தத் இவரும் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி மாதிரியே செல்வச்சுரண்டல என்ன பண்ணுவாரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அடுத்து பக்சார் போருக்கு பின் நடந்தவற்றவுள் எது சரியானது ராபர்ட் கிளைவ் இந்தியாவுக்கு போய் சரி இங்கிலாந்திற்கு சென்றார் வங்காள நிர்வாகத்தில் ஊழல் மலிந்து விட்டதாக கருதப்பட்டதால் அவர் வில்லியம் கோட்டை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதற்கப்புறம் ஸ்டார் சுஜா உத்தவ்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் விளைவாக இரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின வங்காளம் பீகார் ஒரிசா பகுதிகளில் திவானி அதிகாரம் கம்பெனி வசம் ஒப்படைக்கப்பட்டது திவானினா என்னது வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு உரிமை வெரி குட் என்னது எல்லாமே சரி சோ அடுத்து ரயத்து வரி பத்தி சொல்லியிருக்காங்க அதுல சரியானது எந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக பயிரிடோடும் தொடர்பு கொள்வது இம்முறையாகும் கரெக்டு நில வரி செலுத்தும் வரை விவசாயம் செய்வோரின் வசமே நிலம் உரு இருப்பது உறுதி செய்யப்பட்டது வெரி குட் இதன் மூலமா என்னது தனி நில உடைமை பட்டா எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க வரி செலுத்தாதோர் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டும் அதோடு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கால்நடை வீடு தனிப்பட்ட உடைமை போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன சோ எல்லா கூற்றுகளுமே சரிதான் சரியா சோ அடுத்து நூற்றி ஐம்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதன்முறையாக தஞ்சாவூர் பகுதியிலிருந்து எந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள் வெரி குட் இலங்கை இலங்கைக்குன்னா இலங்கைக்கு வேலைக்கு போகலாங்க இலங்கையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்து கீழே தான் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க இலங்கையில் காப்பி தோட்டம் தீட்டோட்டெல்லாம் அவங்க வளர்த்து அவங்க நாட்டு கொண்டு போகிறதுக்கு இந்தியாவில் இருந்து ஆளுங்களை பிடிச்சிட்டு போனாங்க நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரும் அரசுக்கு வழங்க வேண்டிய நிர்வா வருவாயை நிர்ணயம் செய்யும் முறை சாஸ்வாதம் என்று அழைக்கப்பட்டது இது பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளில் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது சாசுவாதம் வெரிகுட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு சரிங்களா அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி இன்னும் ஒரு இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பை ஏற்றவர் ஸோ இப்போ தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் ரயத்து வரிமுறை பற்றி யோசித்து ரயத்து வரிமுறையை கொண்டு வந்தவர் இவர் தான் யார் தாமஸ் மன்றோ இதனால் தான் இவருக்கு சிறையை வச்சுருக்காங்க சென்னையில் ஸோ கடைசி கேள்வி ஸோ இந்த பானத்தில் இன்னமே நிறையா கேள்வி எடுக்கலாங்க சரிங்களா ஆனால் முக்கியமான பர்டிகுலராக நீங்கள் கவனிக்காத கேள்விகள் தான் நான் எடுத்திருப்பேன் அதே சமயம் ரொம்ப முக்கியமான கேள்வியும் எடுத்திருப்பேன் மேலளவில் ஒரு அதிகாரம் பெற்ற அரசரை வைத்துக்கொண்டு கொண்டு அவரது பின்புறத்தில் கம்பெனி அதிகாரிகள் செயலாற்றும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது டம்மியா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க கம்பெனி தான் ஆட்சி பண்ணும் ஆட்சி பண்ணி என்ன பண்ணுவானுங்க செல்வத்தை சுரண்டி இருப்பாங்க அது பேர் என்னது வெரி குட் இரட்டை ஆட்சி முறை சரிங்களா இதோட இந்த லைவ் வந்து பாத்தீங்கன்னா முடியுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஐம்பத்தஞ்சு கேள்வி பக்கமாக பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ இந்த லைவெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தயவு செய்து லைவில் லைவாக நீங்கள் வர முடியலனாலும் ஆஃப்லைன் இல்லைனாச்சும் இதை பார்த்துருங்க உங்களுக்காக எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்ருக்கோம் சரியா தேங்க்யூ தேங்க் யூ சரி இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் பார்ப்போம்மா தேங்க்யூ